சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மிக முக்கியமாக ஒரு 3 முடிவுகளை எடுத்து நாட்டு மக்களுக்காக அறிவித்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமானது நம்முடைய பெட்ரோல் டீசலினுடைய விலையை மறுபடியும் நம்முடைய மத்திய அரசு மோடிஜியினுடைய அரசு குறைத்திருக்கிறது. நேற்று மட்டும் பெட்ரோல் 1 லிட்டரினுடைய விலை 9.50 ரூபாய், டீசல் 7 ரூபாய். நேற்று மட்டும் நம்முடைய மத்திய அரசு தன்னுடைய எக்ஸைஸ் டியூட்டியிலிருந்து குறைத்து மக்களுக்கு இதை அளித்திருக்கின்றார். இதற்கு முன்பு தீபாவளி சமயத்தப்ப நவம்பர் மாதத்தில் 4ஆம் தேதி அப்பொழுதும் கூட 10 ரூபாய் 5 ரூபாய் மத்திய அரசு நமக்காக பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைத்திருக்கின்றார். இன்று மொத்தமாக நவம்பர்லிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 6 மாத காலமாக பார்க்கும் பொழுது பெட்ரோலினுடைய விலையை மத்திய அரசு 14.50 ரூபாய் 1 லிட்டருக்கு குறைத்திருக்கின்றார்கள். டீசலினுடைய விலையை 17 ரூபாயாக குறைத்திருக்கின்றார்கள். இது எப்பொழுதும் கூட இந்தியாவில் இல்லாத அளவுக்கு நம்முடைய மோடிஜி அவர்கள் சாதாரண மக்களான நமக்காக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சர்வதேச சந்தையிலே பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் 2014 ஆட்சியை முடித்துவிட்டு மே மாதம் 2014, இன்றைக்கு நீங்கள் மே மாதம் 2022, இரண்டுக்கும் பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்னா டாலர் அடிப்படை, இன்றைக்கி டாலர் வந்து $1.60 இன்றைக்கி 76 ரூபாயும் இருக்குது. அப்போ ஒரு பேரல் இன்றைக்கி 7800 ரூபாயாக இந்திய மதிப்புப்படி ஒரு பேரல் வந்து 7800 ஆக இருக்கிறது. அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது 2014 பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பேரல் வந்து 6376 ரூபாயாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1600 ரூபாய் ஒரு பேரலுக்கு இந்திய மதிப்பின்படி உயர்ந்திருக்கிறது. ஒரு பேரல் என்பது 160 லிட்டர். இதையெல்லாம் கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் விலை உயர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நமக்காக நம்முடைய மோடிஜி அவர்கள் விலையை குறைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மத்திய அரசுக்கு 110,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் கூட நமக்காக இதை செய்ய வேண்டும் என்று செய்கின்றார். இன்னொரு பக்கம் திமுக அரசை பார்க்கும் பொழுது நாம் எந்த பட்ஜெட்லையும் கூட பிஜேபி அரசு பிஜேபி கட்சி எங்கேயும் கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று உறுதி கூறாமல் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாயாக குறைப்பதாகவும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறைப்பதாகவும் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதன் பின்பு இந்த 1 வருடத்தில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை மட்டும் பாருங்கள். நிதியமைச்சர் அவர்கள் ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று கேட்டபொழுது, இல்லை பெட்ரோலுக்கு மட்டும் 5 ரூபா சொன்னோம், 3 ரூபா தான் குறைக்கிறேன், 3 ரூபா குறைச்சாரு, ஆனால் சொன்ன 5 ரூபா கிடையாது. ஏன் டீசலுக்கு விலை குறைக்கவில்லை என்று கேட்டபொழுது, எத்தனை வாகனங்கள் டீசல் மூலமாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது, பயனாளிகள் எவ்வளவு பேருன்னு தெரியாதனால கணக்கு எடுத்துட்டு இருக்கோம், இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, கணக்கு எடுத்துட்டு இருக்கோம், அதனால் டீசல் விலையை குறைக்க முடியாது என்று சொன்னார். அதன் பின்பு பத்திரிகை நண்பர்கள் 2 மாதம் கழித்து, நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே தேர்தல் அறிக்கையில் 5 ரூபாய் 4 ரூபாய்னு சொன்னீங்களே, அதை ஏன் குறைக்கலன்னு கேட்டபொழுது, நான் உங்களுக்கு நேரம் சொன்னா காலம் சொன்னனா நான் சொல்லாதப்ப எப்படி நான் குறைக்க முடியும் என்று ஒரு விதண்டாவாதமாக ஒரு வாதத்தை வைத்தார். அதையெல்லாம் தாண்டி நேற்று பத்திரிகை நண்பர்கள் மறுபடியும் நிதியமைச்சரோடு, எதற்காக பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைக்காமல் இருக்கின்றீர்கள், மத்திய அரசு கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு 14.50 ரூபாய் டீசலுக்கு 17 ரூபாய் குறைத்த பின்பு எதற்காக குறைக்கவில்லை என்று கேட்டபொழுது ஒரு புதிய காரணத்தை சொல்லி இருக்கின்றார்கள். என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசு 2014 எக்ஸைஸ் வரி என்ன இருந்துச்சு அந்த வரி அவங்க குறைக்கட்டும், நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு. சகோதர சகோதரிகளே, ஒரு விடியாத அரசு, அதாவது செயல் தன்மை இல்லாத ஒரு அரசு, பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு சொல்லுகின்ற பொய்யை பாருங்கள். டீசல் எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறாங்க தெரியாது, நேரம் காலம் சொல்லவில்லை தெரியாது, தீபாவளி அன்னைக்கு குறைச்சப்ப குறைக்க முடியாது, இன்னைக்கு குறைச்சப்ப ஒரு புதிய காரணத்தை சொல்லுகின்றார். நிதித்துறை அமைச்சர் கேட்டதுக்காக அந்த பதிலையும் சொல்லிடலாம். அதாவது 2014 பின்பு மாநில அரசு குறிப்பாக தமிழ்நாட்டில் வேல்யூ ஆடட் டாக்ஸ் வேட் பெட்ரோலியம் மூலமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேட் 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 7 ரூபாய் மாநில அரசு அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். 2014 பின்பு நம்முடைய மாநில அரசு 7 ரூபாய் 1 லிட்டருக்கு வேட் அதிகமாக வசூல் செய்கின்றார்கள். 12,000 கோடி ரூபாய் மாநிலத்திற்கு வருமானம் இருந்தது 2014, இன்னைக்கு 19,000 கோடி ரூபாய் பெட்ரோலியம் மூலமாக வருமானம் வருகிறது. ஒரு பக்கம் சைலண்டா மாநில அரசினுடைய வேட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள். முதல்ல 27% தான் மாநில அரசினுடைய வேட்டா இருந்துச்சு, 2017 அந்த ஃபார்முலாவை மாற்றி
11 ரூபாய் 32 காசு ஃபிக்ஸராகவும் 13% லேண்டிங் காஸ்ட்டாக ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்து இன்று இவ்வளவு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றி நிதியமைச்சர் பேசவில்லை. இரண்டாவது, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நிதியமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டா தேர்தல் அறிக்கையில் போட்டார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கோ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் போடுறோம், நீங்கள் குறைச்சிங்கன்னா நாங்களும் குறைக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டா போட்டார்? இவர்கள் அரசியல் லாபத்திற்காக தேர்தல் அறிக்கையில் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பதாக சொல்லிவிட்டு இன்று கூறுகின்ற அந்த சப்பு கட்டுற வேலையை பாருங்கள். அதனால் இந்த மக்கள் விரோத அரசு எத்தனை முறை சொன்னாலும் கூட மக்களுடைய துன்பத்தை நாங்கள் கணக்கில் கொள்ள மாட்டோம், எங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து இயங்குவோம் என்று சொல்லுகின்ற அரசு, மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் இந்த அரசை கண்டிக்க வேண்டும். இரண்டாவது, எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னவங்க. இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டாலும் கூட 9 கோடி பயனாளிகள் இருக்கக்கூடிய அந்த இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 9 கோடி பயனாளிகளுக்கும் 200 ரூபாய் டீசலுக்கு ஒரு சிலிண்டருக்கு மானியம், வருடத்திற்கு 12 சிலிண்டர் 2400 ரூபாய் மானியமாக நேற்று அறிவித்திருக்கின்றார்கள். இதையும் கூட மாநில அரசு தான் சொன்ன 100 ரூபாயை குறைக்க மாட்டேன் என்று அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க போவது 72 மணி நேரம் மட்டும்தான். 72 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும். நாங்கள் புதுசாக வற்புறுத்தலை. நீங்கள் என்ன தமிழக மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் 72 மணி நேரம் 3 நாட்களுக்குள்ள தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 5 ரூபா 4 ரூபா 200 ரூபா நீங்கள் அதை செய்யணும். செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட நம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அரசை குறைக்க செய்ய முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக அதற்கு வழி கொடுக்காமல் மாநில அரசு விலையை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மூன்றாவதாக, மிக முக்கியமாக, நம்முடைய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய உரச்செலவு, அதை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஃபர்டிலைசர் காஸ்ட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குறைத்திருக்கின்றார்கள். அதுவும் கூட விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமையும். இந்த மூன்றும் கூட நேற்று ஒரு சரித்திரமாக நம்முடைய அரசு நடத்தியிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இது தொடர்ந்து நம்ம கையில் பெட்ரோல் விலை இல்லாமல் மேலே உயரும் பொழுதெல்லாம் மாநில அரசு சேவை செய்யாத பொழுது, வேலை செய்யாத பொழுது மத்திய அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்காக இந்திய மக்களுக்காக இருக்கிறது என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை வழியாக சொல்வது, 72 மணி நேரத்தில் மாநில அரசு நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ரேட்டனாச்சு குறைக்கணும். அதற்கு மேலே குறைச்சாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் ஒரு பெட்ரோல் விலை 12 ரூபாய் குறைவாக இருக்குது, புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 15 ரூபாய் குறைவாக இருக்குன்னா அது என்ன, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு எக்கனாமிக்ஸை வச்சு எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 1 லிட்டருக்கு 10-12 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநில அரசு தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து இப்படி நான் பண்ணுறேன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் மாநில அரசு குறைக்க வேண்டும், குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.